ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இயக்குனர் அமீர் மற்றும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா இவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஒரு வழியாக கடைசியாக முற்றுப்புள்ளி வச்சாச்சுப்பா, ஒரு வழியாக எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன தகவல் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அமீர் அவர்கள் மற்றும் ஞானவேல் ராஜா இவங்க ரெண்டு பேர்த்து இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 17 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பிரச்சனை வந்து, இப்போ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பேசப்படக்கூடல அப்படிங்கிறது இருந்தாலும் கூட, அப்போ வந்து உள்ள டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய நபர்கள் சினிமா பிராப்ளங்களுக்கு மத்தியிலேயே வந்து இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடிக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துலருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அமீர் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டி மூலிமா அவர் வந்து ஞானவேல் ராஜா சில குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமா ஞானவேல் ராஜா வச்ச குற்றச்சாட்டெல்லாம் அமீர் அவர்கள் சொன்னதை விட பயங்கரமா வந்து வெடிக்க ஆரம்பிச்சது. ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் மேல இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறார் அப்படின்னா இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து குழம்பி போயிருந்தாங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அமீர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆதரவா சசிகுமார், சமுத்திரகனி இவங்க வரிசையில பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பாரதி ராஜான்னு சொல்லி ஒவ்வொருத்தரா வந்து இவருக்கு, அதாவது நம்ம அமீர் அவர்களுக்கு சார்பா அவங்க கருத்துக்களை முன் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது ஞானவேல் ராஜா தொடர்ந்து அமைதி காத்துட்டே வந்தார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஞானவேல் ராஜா வந்து இதற்கு ஒரு வழியாக கடைசியாக ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா பாரதிராஜா அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு கலைஞன் மேலே, அதாவது ஒரு படைப்பாளி மேலே வந்து இந்த மாதிரி அவரோட பேரை வந்து தவறாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்து நீங்கள் அவர் மேலே தப்பான ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பாரதிராஜா அவர்கள் வந்து முன் வச்சிருந்தார். அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இப்போது வேறு வழியே இல்லாமல் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவரோட நான் தந்த தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருத்திவீரன் படம் பார்த்திங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா இது நார்மலாக, ஏன்னா அப்போவே இந்த படங்களில் பிரச்சனை இருந்தது தான், நாங்களே வந்து பேசி வந்து சுமூகமாக அதை வந்து முடிச்சுக்கிட்டோம். இருந்தாலும் இப்போது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை இப்படி ஒரு பூதாகரமாக வெடிக்கும் அப்படின்னு யாருமே நினச்சி கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இதனால் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனையும் ஏற்படக்கூடுது அப்படின்னு சொல்லியும் சொல்லிட்டு, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் எப்போவுமே அமீர் அவர்களை அமீர் அண்ணன் அப்படின் தான் சொல்லுவேன், அவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அது மட்டும் இல்லாமல் அமீர் அண்ணனோட ஃபேமிலியும் நாங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸாக இருப்போம், ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்போம், சொந்தக்காரங்க எப்படி இருப்பாங்களோ அந்தளவு க்ளோஸாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பருத்திவீரன் பிரச்சனை சூர்யா, கார்த்தி இவங்களையும் வந்து தேவையில்லாமல் ஊடகங்கள் மூலயமா, சமூக வலைதளங்கள் மூலயமா வந்து நிறைய பேர் உள்ளே இழுக்கிறாங்க, அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்குகள்லாம் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம ஞானவேல் ராஜா பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அமீர் அவர்கள் வந்து இந்த பருத்திவீரன் பிரச்சனையை பற்றி அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பொய்யான குற்றச்சாட்டுகள் என் மேலே வச்சுருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் நான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டியில் வந்து நான் அவர் மேலே வந்து என் சைடில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தான் நான் முன்வெடுத்து வச்சேன். ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா அது தவறாக அவரை ஏதாவது புண்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் மனப்பூர்வமாக வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணியிருக்காரு. அது பார்த்திங்க அப்படின்னா இனி வந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிரபலங்களும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு இப்போது அந்த தப்பை வந்து ஒத்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இந்த பிரச்சனைக்கு வந்து பூதாகரமாக வெடித்தது, மறுபடியும் வந்து இந்த பிரச்சனையை அப்படியே சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஞானவேல் ராஜா அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தாலும் கூட, ஞானவேல் ராஜா மறுபடியும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கிண்டி கிளறாமல் இருந்தாலே சரிதான் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் ஒரு பக்கம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை இதுக்கப்புறமாச்சு அமீர் அவர்கள் சைட்லேருந்து எந்த மாதிரியான கமெண்ட் வரும், எந்த மாதிரியான அறிக்கை வரும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான சினிமா தகவலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேடியம் வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.